அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையும் ஜபமாலையும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறை வார்த்தையை நம்மிடையே குடிக்கொள்ள இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிதான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இறை வார்த்தையின் பெட்டகமாக இருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், விவிலியத்தில் இறை வார்த்தையை வாழ்வாக ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய வாழ்க்கையை பெற்றுள்ளனர். இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதைக்கு விளக்காகவும் ஒளியாகவும் இருக்கின்றது. திருச்சபை அறிவித்திருக்கின்றது பெருமகிழ்வுடன், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்று. அன்புக்குரியவர்களே, நம்மை போன்ற சாதாரண குடும்பத்தில் அன்னை மரியாள் பிறந்தாலும் இறைவனுடைய திட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறை வார்த்தையை தனது வாழ்வாக ஏற்று வாழ்ந்ததால் இன்று விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு முக்கியமாக இரண்டு கண்கள் போல தேவை. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அன்னை மரியாள். இறை வார்த்தை ஜபமாலை, ஆண்டவருடைய வாயினால் புறப்பட்ட வார்த்தைகள் இறை வார்த்தைகள். ஆகவேதான் நாம் திருப்பலியில் இறை வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவரின் அருள் வாக்கு என்று கூறுகின்றோம். அன்னை மரியாள் நமக்கு நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப கண்டெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஆயுதம்தான் ஜபமாலை. ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் பொழுது ஜபமாலை ஜெபியுங்கள் என்று கூவல், அறைக்கூவல் கூறுகின்றாள். காரணம், நாம் ஜபமாலை ஜெபிக்கும் பொழுது நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இறை வார்த்தைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய வெறுமையை பார்க்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மன்னக வாழ்வையோடு முடிவதல்ல, மாறாக அது விண்ணக வாழ்வுக்கு எடுத்துச் செல்கிறது. தந்தை ஜான் போஸ்கோ அடிக்கடி தன்னுடைய மாணவர்களிடம் கூறுவார், ஒரு மனிதன் வாழ்வில் முழுமை அடைய வேண்டுமென்றால் எப்பொழுதும் நல்ல மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். நல்ல மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்ய வேண்டும். இன்று பார்க்கின்றோம், இந்த விஞ்ஞான உலகில், வேகமாக மாறிவரும் உலக சூழலில், இன்று உலகமே எதிர்கொள்ளும் இந்த கொரோனா வைரஸ் அனைவருக்கும் மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மாரடைப்பு, விபத்துக்கள், புயல் என்று மனிதன் சாவுக்கு தயாராக கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு கிறிஸ்துவன் எப்பொழுதும் இறப்புக்கு தயாராக இருக்க வேண்டும், அவன் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அதற்கு அன்னை மரியாள் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஜபமாலை. ஜபமாலை நாம் ஜெபிக்கும் பொழுது அன்னையின் உறவை பெறுகின்றோம், அன்னையினுடைய புண்ணியங்களை நாம் பெறுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் விண்ணக வாழ்வுக்கும் அன்னை மரியாளின் பரிந்துரையை பெறுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மன்னகத்தில் முடிவடுவதில்லை, மாறாக நம்முடைய இறப்பு விண்ணக வாழ்வின் முதற்படியாக இருக்கின்றது. நம்முடைய அன்னை மரியாள் நமக்காக ஒரு வெற்றி பரிசை வைத்திருக்கிறார் என்றால் அது விண்ணக வாழ்வு. அந்த விண்ணக வாழ்வில் அந்த பரிசை பெறுவதற்கு நம்முடைய மன்னக வாழ்வில் நம்முடைய நற்செயல்கள் மூலமாக நம்மையை புனிதப்படுத்துவோம். அன்னை மரியாளை கூவி அழைப்போம். ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜெபித்து அன்னையை புகழ்வோம், அன்னையினுடைய பரிந்துரையை பெறுவோம். அப்பொழுது விண்ணக நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜபமாலை மட்டும் ஜெபித்து இறை வார்த்தையை மறந்து விடாமல், இறை வார்த்தைக்கு சான்று பகர்வர்களாக, இறை வார்த்தையை ஏற்று இறை வார்த்தையை வாழ்வாக வாழ்கின்றவர்களாக வாழும்பொழுது அன்னை மரியாளை விண்ணகத்தில் நம்மால் சந்திக்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் அன்னை மரியாள் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்னை மரியாளுக்கு சான்று பகர்வோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அன்னையின் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னையின் பக்தர்களை விட அன்னை மரியாள் விரும்புவது அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ, அன்னையை போன்று வாழ. அப்பொழுது வாழும்போது நாமும் விண்ணக வாழ்வில் நுழைய முடியும். ஆகவே இந்த நாட்களில் இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து ஜபமாலையை பிரமாணிக்கத்துடன் ஜபித்து நாம் வாழும்போது விண்ணக வாழ்வில் நுழைய முடியும். ஜபமாலையை நாம் ஜபிக்கும் பொழுது அன்னையின் பண்புகளை பெற முடியும். கீழ்ப்படிதல், பொறுமை, தாழ்ச்சி, எளிமை, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, பிறர் வளர வேண்டும் தான் குறை வேண்டும் என்ற மிகப்பெரிய பண்புகளை நாம் பெற முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில்
நம் அன்னை மரியாள் நம்மை அழைத்திருக்கின்றால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் விண்ணகத்துக்கு உரியவர்கள் மன்னகத்துக்கு உரியவர் அல்ல. ஆகவே அன்னை மரியாளை பற்றிக்கொள்வோம். விண்ணக வாழ்வில் நுழைவதற்கு நம்மையே தயாராகவும் மனமாறுவோம். மன்னிப்பு கேட்போம். இறைவனுடைய அருள் வரங்களை பெற்று மகிழ்வோம். தந்தை ஜான் போஸ்கோ இறக்கும் பொழுது இறக்குப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் மிகவும் மகிழ்ச்சியாக கூறுவார், நான் விரைவில் விண்ணகத்திற்கு செல்லப் போகிறேன், சென்று அங்கிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக பணி செய்வேன் என்று. ஒரு கிறிஸ்துவன் எப்பொழுதும் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும். நாம் இன்று டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது பெரிய வீடு வைத்திருக்கலாம், கார் வைத்திருக்கலாம், ஆனால் இதை எல்லாவற்றையும் விட நாம் விண்ணக வாழ்வுக்கு எதை சேர்த்து வைத்திருக்கணும் என்று சிந்திப்போம். மனம் மாறுவோம். அன்னையின் பிள்ளைகளாவாகும். மரிய வாழ்க.